ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி மகாஸ்வாமிகளை தேடி மடத்திற்கு வந்த அன்பர் ஒருவர், என் மகன் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறான், முக்கியமாக பள்ளிக்கூடத்தில் தேர்வுன்னா அளவு கடந்த பயம் அவனுக்கு இருக்குது, படித்த கேள்விக்கான விடை கூட அவனுக்கு மறந்து போயிடுறது, அவன் மனசில் தைரியம் உண்டாகிறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு வருத்தப்பட்டார். காமாட்சி குங்கும பிரசாதத்தை அவருக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணின சுவாமிகள் பேச தொடங்கினார். பயம் போகணும்னா ஆதித்ய ஹிருதயம் படிக்க சொல்லுங்கோ. அந்த ஸ்லோகத்தை படித்தா மனசில் அச்சம் போய் தைரியம் பிறக்கும், எதுக்கும் கலங்காத திடமான மனசு உருவாகும். இலங்கையில் யுத்தம் நடந்த காலகட்டம், ராவணன் அணியில் இருந்த முக்கியமான வீரர்கள்லாம் போரில் தோற்று போயிட்டா. அதை கண்கூடாக பார்த்தும் கூட ராமருக்கு பணியை மறுத்தான் ராவணன். சிறையில் இருந்து சீதாதேவியை விடுவிக்க சம்மதிக்கலை, ஆக்ரோஷத்தோட சண்டை போட்டுருந்தான். ஆனால் ராமருக்கு மனசில் சோர்வு வந்தது. எத்தனை நாளாக யுத்தம் நடக்கிறது, இன்னும் அவன் பணியவே இல்லையே, என்னதான் வழின்னு கவலைப்பட்டார். அப்போ வந்த அகஸ்திய முனிவர் ஆதித்ய ஹிருதயம்ங்கிற ஸ்லோகத்தை ராமருக்கு உபதேசம் பண்ணினார். ராமரும் அதை சொல்லி சூரிய பகவானை வழிபட்டார். அவ்வளவுதான், ராமரோட சோர்வு காணாமல் போச்சு, வீரம் பொங்கி வழிஞ்சுது. மறுநாள் உற்சாகத்தோடு போரிட்டு ராவணனை வதம் பண்ணார். வால்மீகி ராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில் இந்த பகுதி வருது. துணிவோடு வாழ விரும்புகிறவா ஆதித்ய ஹிருதயம் சொல்லி சூரியனை வழிபட்டா போகிறோம், தைரியம் பிறக்கும், வாழ்க்கை போர்லேயும் எளிதாக வெல்ல முடியும். மகாஸ்வாமிகளோட வழிகாட்டுதலை கேட்ட அன்பரோட மனம் நெகிழ்ந்தது. தினமும் ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை என்னோட பிள்ளைய சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோடு விடை பெற்றார். உண்மையாகவே ஆதித்ய ஹிருதயம் சொன்னால் மனசில் தைரியம் வருது. நம்மளை எதுக்கணும்னு நினைக்கிறவெல்லாம் தழைஞ்சு போயிடுறா. நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். நாமும் ஆதித்ய ஹிருதயம் தினமும் தப்பாமல் சொல்லுவோம், நம்மளோட எதிரிகள்லாம் காணாமல் போயிடுவா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.